ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நெட் சென்டரில் போயிட்டு ஆதார் கார்டு அப்ளை பண்ணுவோம். இப்போ எங்கே போனாலும் நம்ம ஆதார் கார்டு தான் இப்போ கேட்குறாங்க. அந்த நெட் சென்டரில் போயிட்டு அப்ளை பண்ணாமல் நம்ம வீட்டிலேருந்தே எப்படி நம்ம ரெண்டே நிமிஷத்தில் நம்ம ஆதார் கார்டு எப்படி ஆண்ட்ராய்டு மொபைலில் அப்ளை பண்ணி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் ஒன்றும் உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனில் வரும். இங்கே ரெண்டு ப்ரைஸ் இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிவ்வே சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கிவ்வோட ப்ரைஸ் தான் இது. இது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்பட்ஸ், அண்ட் செகண்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஹெட்செட். தேர்ட் ப்ரைஸ் வந்து நான் ஒரு ப்ரோக்கில் கொடுத்துட்டேன். அந்த ப்ரோ வந்து நான் பார்த்தேன், அவர் வந்து என் நம்பருக்கு 40 சப்ஸ்கிரைபர் பண்ணார். ஃபஸ்ட்டு வந்து 15 சப்ஸ்கிரைபர் பண்ணாங்க. இன்னொரு ஒருத்தர் வந்து 45 சப்ஸ்கிரைபர். அவர் தேர்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 40 சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் கூகுள்னா உங்கள் க்ரோம்னா போயிட்டு யுடைன்டா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போனீங்கன்னா புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னே போனீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட நம்பர் ஆல் இமெயில் ஐடி போட்டுக்குங்க. இங்கே ஒரு கேப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்ஷனை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண பேர் சென்ட் ஓடிபி கொடுங்க. அது சீக்கிரமாக இதுவாகிடும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கேப்ஷனை வந்து கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கே எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ சென்ட் ஓடிபி கொடுங்க. இப்போது உங்களுக்கு கொஞ்ச நேரம் இதுவாகும், உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். இப்போ ஓடிபி வந்துச்சு, அதை வந்து இங்கே என்டர் ஓடிபி கேட்குது பார்த்தீங்களா, அங்கே ஓடிபியை என்டர் பண்ணுங்கள். அப்புறமா சப்மிட் ஓடிபி ப்ரொடியூஸ் ப்ராசஸ்னு கேட்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அப்புறமா வந்து புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் கேட்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கொடுக்காதீங்க ஃப்ரெண்ட். இங்கே வந்து கீழே வந்து நியூ என்ரோல்மெண்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்களோட ஃபுல் நேம் போட்டுக்குங்க. அப்புறமா உங்களோட டேட் ஆஃப் பர்த் இல்லைனா ஏஜ் போட்டுக்குங்க. அப்புறமா ஜெண்டர், ரிஜிஸ்டர் டைப் அதெல்லாம் அப்படியே அதிலே காமிச்சிடும். அப்புறமா சேவ் ப்ரூஃப் அது கொடுத்துருங்க. குத்திட்ட பேர் ஃபஸ்ட் ஆப்ஷனே நியூ என்ரோல்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கொடுத்துட்டு பேர் செலக்ட் காமிக்கும், இங்கே சிஓ அது கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நேம் போட்டுக்குங்க, உங்கள் ஃபாதரோட நேம். அப்புறமா ஹவுஸ் பில்லிங் அப்பார்ட்மெண்ட் அது வந்து நீங்கள் இதை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பின்கோடு போட்டுருங்க. பின்கோடு போட்டாலே உங்களோட இது ஸ்ட்ரீட்டு, அப்புறமா ஏரியா, அப்புறமா லேண்ட்மார்க்கு எல்லாமே வந்துடும். டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டு முதல் கொண்டு எல்லாமே வந்துடும். போன உடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணினே போனீங்கன்னா டாக்குமெண்ட் லிஸ்ட்டு வரும். அதில் செலக்ட் வந்து நான் வந்து பேன் கார்டு அப்படி கிளிக் கொடுத்துக்குறேன். திருப்பி ஓட்டர் ஐடின்னு கொடுத்துக்கிறேன். செலக்ட் த ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் அது வரும், நான் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறேன். அப்புறமா செவன் ப்ரொசீட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணின உடனே இங்கே பாருங்கள், நேம் கரெக்டாக இருக்குதா பாருங்கள், ஏஜ் கரெக்டாக இருக்குதா பாருங்கள், ஜெண்டர் கரெக்டாக இருக்குதா பாருங்கள், நேமு உங்கள் ஃபாதரோட நேமு, லேண்ட்மார்க்கு அது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா இங்கே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே சப்மிட் கொடுத்துருங்க. இங்கே சப்மிட் கொடுத்துனோடனே யுவர் அப்பாயின்மெண்ட் ஏஐடி அது ஒரு இது வரும், அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க.
அப்பமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து அந்த ஏ அந்த ஐடியை வந்து ஒரு நம்பர் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க சொல்லும் பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துன்னு போயிட்டு அந்த நம்பர் எடுத்துன்னு போயிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லைன்னா அது உங்கள் ரோட்டில் எங்கன்னா போயிட்டு என்ரோல்மெண்ட் சென்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த நம்பரை காமிச்சிங்கன்னா உங்களோட கைரேகையோ உங்களோட ஐயோ ஸ்கேன் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு வந்து உங்களுக்கு இது பண்ணுருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஹால் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம்.